Hello friends, welcome to Tech Unlock. This is Tech Unlock அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட Loud Oli சேனல்ல புதுசா Tech Unlock அப்படிங்கற ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரிஸ் மூலமா பாத்தீங்க அப்படினா டெய்லி நடக்கக்கூடிய டெக் நியூஸஸ் புதுசா இன்னோவேஷன் ஏதா வந்தது அப்படினா அது ஒரு நியூஸா தொகுத்து உங்களுக்கு ஈவினிங் 7 மணிக்கு மேல போஸ்ட் பண்ணலாம் அப்படினு பிளான் பண்ணிருக்கேன். சோ இது மூலமா டெய்லி நடக்கக்கூடிய டெக் நியூஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே போர் அடிக்கும் இது மட்டும் கேட்டிங்க அப்படினா சோ இதனால இன்னும் ரெண்டு செக்மெண்ட் இந்த வீடியோலயே வந்து இந்த சீரிஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். சோ இது மூலமா இன்னுமே உங்களுக்கு நிறைய நியூஸ் தெரிஞ்சிக்கலாம் ஆஃபர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்ல ஃபேக்ட்ஸும் கூட தெரிஞ்சிக்கிற மாதிரியான செக்மெண்ட் தான் அது. சோ அத பத்தியும் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை பத்தி பார்க்கலாம். சோ நியூஸ் பாத்தீங்க அப்படினா டெய்லியும் டெக் நியூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்ல சில நாள் வராம கூட இருக்கும். சோ வந்தது அப்படினா அன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 4 வீடியோ இந்த டெக் நியூஸ்காகவே நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஈவினிங் 7 மணிக்கு மேல. So first tech news என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Samsung and Huawei ல பாத்தீங்க அப்படினா ரீசன்ட்டா மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க. 3 கேமரா பேக் சைடுல இருக்கிற மாதிரி. சோ ஆல்ரெடி 1 இருந்தது 2 இருந்தது 3 ஆயிருச்சு. அடுத்து யார் 4 கேமரா உள்ள மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படினு பார்த்தா Lenovo ல இப்ப ரீசன்ட்டா ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்ல பாத்தீங்க அப்படினா 4 கேமரா இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் இருக்கு. இது வந்து இந்த அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகுற மாதிரியும் சொல்லிருக்காங்க. சோ வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்க அப்படினா 4 கேமரா இருக்கிற மாதிரியான மொபைல் இந்த மாசமே ரிலீஸ் ஆக போகுது அப்படினு எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல பேக் சைடு ஃபுல்லாவே கேமராவா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். நமக்கு வேணுன்ற ஃபில்டர் எல்லாமே தனித்தனியா யூஸ் பண்ணிக்கலாம் போல. என்னதான் ஆக போகுது அப்படினு தெரியல, பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பேஸ் பண்ணது தான். அமேசானில் வந்து அமேசான் பே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா அது மூலிமா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ அதில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு இல்லை அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அதில் வந்து கேஷ் வந்து லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமேசான் பேயில் உங்களுக்கு 300 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இந்த 300 ரூபான்றது அவங்க வந்து ஒரு 10% வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க 3000 ரூபாலேருந்து. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் இந்தியா ஃபெஸ்டிவல் வரப்போகுது அமேசானில். ஸோ அப்போ ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3300 ரூபா உங்ககிட்ட இருக்கும். இதில் ஒரு 300 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 28 செப்டம்பர்லேருந்து வரக்கூடிய 8 அக்டோபருக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த 3000 ரூபாய்க்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்ல தான். ஸோ பிஎஸ்என்எல்ல வந்துட்டு ஃப்ரீயாக 1 இயருக்கு வந்து அமேசான் பிரைம் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் நீங்க BSNL கஸ்டமரா இருந்தீங்கன்னா. சோ இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க BSNL கஸ்டமரா இருக்கணும், போஸ்ட் பெய்ட் சிம் வச்சிருக்கணும், அதாவது மந்த்லி பில் கட்டற மாதிரியான சிம் வச்சிருக்கணும், 400 ரூபாய்க்கு மேல நீங்க வந்துட்டு பில் கட்டனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்கான Amazon Prime வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. சோ நீங்க மூவிஸ் பார்த்துக்கலாம், ஃப்ரீயா வந்து டெலிவரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே போல நீங்க லேண்ட்லைன் வச்சிருந்தாலும் கூட நீங்க பிராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, மாசம் வந்து 745 ரூபாய்க்கு மேல வந்துட்டு நீங்க பில் பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த Amazon Prime வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் ஆக்டிவேட் பண்ணி 1 இயருக்கு வந்து நீங்கள் அமேசான் பிரைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டெக் நியூஸ். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக தான் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன். இதே போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸஸ் நிறையா வந்து வரும். ஸோ அது எல்லாமே உடனடி அப்டேட்டாக உங்களுக்கு வந்து ஈவினிங் 7 மணிக்கு மேலே கொடுக்குறேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இன்னும் எதுவும் வந்து டெக் நியூஸில் அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை நான் ஆட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் டீல் ஆஃப் தி டே. என்ன இது டீல் ஆஃப் தி டே அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு, நீங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, திடீர்னு அது வந்து கம்மி பிரைஸ்ல இருக்கும், என்னால வந்து உங்ககிட்ட கன்வே பண்ண முடியாது, பட் இது மூலமா நான் உங்ககிட்ட கன்வே பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வாங்கணும்னா ஈஸியா வாங்கிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு என்ன டீல் அப்படின்னு பாத்தீங்கன்னா Flipkartல SmartBuy அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது Flipkartோட பிராண்டோட தான். இதுல வந்துட்டு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கர். அதோட பிரைஸ் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் 900 ரூபாய் இருக்கும். பட் இப்போ ஆஃபர்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 300 ரூபாய்க்கு தான் இருக்கு. ஆக்சுவலா இதுல ஹைலைட்டா நான் சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய இந்த ஸ்மார்ட் பையோட ப்ராடக்ட் போட்டிருக்கோம். 1 இயர் வாரண்டியோட வருது. ஸோ அது நல்ல ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய 300 ரூபாய்க்கு நிறைய வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. பட் அதில் வாரண்டி வராது, இதில் வாரண்டியோட வருது. எதுவும் ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் காமிச்சிக்கலாம். அதே போல் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நிறைய பேரோட ரிவ்யூ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 300 ரூபாய்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் வந்து வாங்கணும் அப்படின்னா போர்ட்டபிள் ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டீல் ஆஃப் தி டேல நம்ம செகண்டாக பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வெறும் 1 ரூபா தான். 1 ரூபாய்க்கு அப்படி என்ன தான் கொடுக்குறானுங்க இவனுங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு அது யூஸ்ஃபுல் இல்லை தான், பட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் 1 ரூபாய்க்கு எப்படி தான் வருது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து காட்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. Type-C cable எல்லாருக்குமே தெரியும் அந்த Type-C cable ல இருந்து 3.5 audio jack ஆ convert ஆகுற cable தான் சோ இந்த கேபிள் எதுக்காகனா உங்களோட மொபைல்ல 3.5 audio jack இல்ல Type-C port மட்டும் தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும் एक्चुअली அதோட price பாத்தீங்க அப்படினா 75 ரூபாய் கீழ description link கொடுக்கிறேன் ஓபன் பண்ணி பாருங்க சோ அப்படியே கீழ scroll பண்ணி வந்தீங்க அப்படினா CC74 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அது வந்து என்னன்னா கூப்பன் கோட் அத ஜஸ்ட் choose பண்ணிட்டீங்க அப்படினா போதும் கீழ பாருங்க एक्चुअली price 75 ரூபாய் காட்டும் effectively இதோட price வந்து 1 ரூபாய் அப்படினு காட்டும் இப்போ வந்து நீங்க Paytm ல வந்து 75 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணனும் உங்களுக்கு வந்து இந்த 1 ரூபாயை மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து 74 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க உங்களோட Paytm அக்கவுண்ட்க்கு சோ இது மூலமா பாத்தீங்க அப்படினா இதோட price வந்து 1 ரூபாய் தான் நாளைக்கு இதே மாதிரி ஒரு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வருது அப்படினும்போது அதோட price ஒரு 70 ரூபாய் அப்படினும்போது இந்த கேஷ் பேக்ல இருக்க கூடிய அந்த price வச்சு நீங்க திருப்பியும் பொருள் வாங்கலாம் சோ இது வந்து ரொட்டீனா நீங்க வாங்கிக்கலாம் ஏனா கம்மியான priceல நிறைய அதுல வருது குவாலிட்டி நம்ம வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியாது பட் இருந்தாலும் ஒரு பொருள் அப்படினு ஒன்னு கொடுக்கறாங்க 1 ரூபாய்க்கு நம்மது என்னதா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாப்போம்னா வாங்கிருக்கேன் வாங்குனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காட்றேன் சோ இந்த டீலும் உங்களுக்கு ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் அப்படின்றது சோ இது எப்படி இருந்தது இந்த டீல் ஆஃப் தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தது அப்படினா ஒரு லைக்கும் கூட கொடுங்க வீடியோக்கு and third நம்ம பார்க்க போற செக்மெண்ட் பாத்தீங்க அப்படினா fact of the day சோ இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட் சொல்லலாம் அப்படி இல்லனா ட்ரிக்ஸ் டிப்ஸ் அப்படி இல்லனா பிசிஏ பத்தி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ட பத்தி சொல்லலாம் அப்படின்றத தான் பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்பவே இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த ஃபேக்ட்ட பத்தி சொல்லும்போது சோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றனால தான் இத ஆட் பண்ணியிருக்கேன் சோ இதிலே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா YouTube பேஸ் பண்ணி தான் என்ன காரணம் சோ YouTubeல தான் வீடியோ போடுறோம் நீங்களும் நானும் வந்து பாத்துக்கிறதே இந்த YouTubeல தான் பேசிக்கிறோம் எல்லாமே பண்றனால சோ YouTube பத்தியே ஒரு விஷயம் சொல்லலாம் யாருக்கும் தெரியாது அப்படின தான் பிளான் பண்ணியிருந்தேன் சோ அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி actually YouTube எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பிப்ரவரி மாசம் 14 2005 ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அப்போ வீடியோ போஸ்ட் பண்ணல அதுக்கு அப்புறம் ஏப்ரல் 23 2005 அன்னைக்கு தான் வீடியோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணாங்க சோ இப்போ எல்லாருக்குமே தோணி இருக்கும்ல ஃபர்ஸ்ட் அப்படி என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாங்க அந்த வீடியோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையேன்னு தோன்றவங்களுக்கு தான் இந்த ஃபேக்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு இருக்கு சோ एक्चुअली இந்த வீடியோ யார் போஸ்ட் பண்ணிருப்பா அப்படினு பாத்தீங்கன்னா அப்போ YouTubeல co-founder இருந்தவர் ஜாவக் கரீம் அப்படின்றவர் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரு இந்த வீடியோ என்ன நேம்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மீ அட் தி ஜூ அப்படிங்கற நேம்ல இருக்கு சோ அந்த வீடியோக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் சும்மா போய் பாருங்க வெறும் 18 செகண்ட் தான் அந்த வீடியோ இருக்கு சோ YouTube இன்னைக்கு இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கு ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ வெறும் 18 செகண்ட் தான் போய் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ இன்னைக்கு இந்த டெக் அன்லாக் பிடிச்சிருந்ததா எல்லா நியூஸ்மே உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருந்ததா யூஸ்புல்லா இருந்ததா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேபி டெக் நியூஸ் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் சோ ஒரு ட்ரையல் தான் வருங்காலத்துல கண்டிப்பா நிறைய டெக் நியூஸ் இன்னோவேஷன்லாம் புதுசா வரும்போது அதெல்லாம் நம்ம சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும் சோ இந்த மூணு செக்மெண்ட்மே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதும் செக்மெண்ட் ஆட் பண்ணனுமா அதையுமே நீங்க சொல்லலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட் ஒலி சேனல் நான் சுகுமார் and அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் லைக் பண்ணல அப்படினா வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படினா என்ன காரணம் அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணல அப்படினா லவுட் ஒலி சேனலை Subscribe பண்ணிக்கங்க